இன்னைக்கு வந்துட்டு நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினா வந்து நானா அம்மா அத்தா ஆஸ்பெக்ட் நாலு பேர் அதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு கார் வருது பாத்தீங்களா அந்த கார்ல வந்துட்டு சிவானா பிரியாக்கா அந்த அங்கிள் அந்த ஆன்ட்டி நாங்க எட்டு பேரும் சேர்ந்துட்டு அவங்க கேட்டாங்களா சொல்ல எல்லாத்தையும் பதிவு பண்ணணும் நாங்க எட்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு தியேட்டர் போறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா வந்து நாங்க எந்த தியேட்டருக்குமே போல எங்களுக்கு வந்து அதனால ரொம்ப சங்கடமா போச்சு ஏன்னா வந்து லாக்டவுனால எல்லா தியேட்டரும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க கடைசியா என்ன படத்துக்கு போனானா சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு ஒரு படம் வந்துச்சா என்ன வீட்டுல படம் நினைக்கிறேன் விஜய் ஃபேன் நிறைய பேர் இருக்காங்கதா ஆமா நீங்க எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க அதனால நாங்களும் இப்ப போக போறோம் நம்ம மாஸ்டர் படத்துக்கு போறோம் எங்க போறோம் அப்படின்னா கல்பனா தியேட்டருக்கு தான் போறோம் மாஸ்டர் படத்துக்கு எஸ்டிசி சினிமாஸ் அப்பநாயக்கம்பாளையத்தவே நாங்க கிராஸ் பண்ணல அந்த முன்னாடி பக்கம் போனா அங்க பிரிட்ஜ் விளையாடுந்துட்டு இந்த பக்கம் போலனா சரியான குண்டும் குழியுமா இருக்கும் இந்த ரோடு இதுக்குள்ள இவன் சீக்கிரம் ஓட்டிட்டு போனாதான் ரெண்டே காலுக்கு எப்படி அடிச்சு புடிச்சிட்டு போறோம் அப்படிங்கறத ஒரு யாரும் எதுக்கு நீ அடிச்சு புடிச்சிட்டு போற உட்காந்துருக்கிறதே தெரியலன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப ஜூமில் வந்து பேசிகிட்டு இருக்கேன்
நான் தெரியறேனா தெரியவே இல்லண்ணா. எல்லாரும் படம் பார்த்து முடிச்சுட்டோம் எங்க பாத்தீங்களா நம்ம விஜய் போட்டோ எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதோ அங்க சிவானா பிரியாக்கா அந்த அங்கிள் என்ன பேசிட்டு இருக்காங்க, பின்னாடி அந்த ஆன்டி, அதுக்கப்புறம் அங்க அத்தா, இதோ இங்க அம்மா. அம்மா இதோ இங்க அம்மா. நாங்க எல்லாரும் இப்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நான் அங்க வந்து நான் பேச முடியல, பிகாஸ் ஏன் பேசணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஏற்கனவே வந்துட்டு நம்ம பேசிக்கலி நம்ம ரொம்ப ஷை டைப், அதனால வந்து நாங்க பேசல. நாங்க படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சூப்பர் படம். ஏமா விஜய் விஜய் சேதுபதி தான் மாஸ். அவங்க வந்து அவங்க ஃபேன், அதனால வந்து அவங்க நம்ம வந்து யார் ஃபேன் இல்லை இதுவரைக்கும். எந்த ஆக்டருக்குமே நான் ஃபேன் கிடையாது, யாருமே எனக்கு அவ்வளவு பிடிக்காது. நான் விஜய் சேதுபதி படம்னா பிடிக்கும், அதுக்காக அவரோட ஃபேன். நான் படத்தோட ஃபேனு, அதனால வந்துட்டு ஆக்டருக்கு அது வேற, படம் புதுசாக வந்தா நம்ம பார்ப்போம். அதனால வந்து நம்ம அந்த மாஸ்டர் படத்தை போய் பார்த்தோம். உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஆமா, ஃபைட்டு, காஸ்டியூமு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாட்டு, மியூசிக்கு, அனிருத் மியூசிக் எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும். அனிருத் சும்மா மியூசிக்கை போட்டாருன்னா காது கிளிமையாக இருக்கும். அதனால வந்து அனிருத் மியூசிக் அது கிளியற மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் நமக்கு இனிமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். படம் வந்துட்டு ஏன்னா குறைன்னு சொல்கிற அளவுக்கு படம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்ல படம், நல்லா தான் இருந்தது. சரி, விஜய் சேதுபதிக்கும் சரி ஈக்குவலாக அந்த மாஸ் இருந்துச்சு. விஜய் சண்டை போடும் போது அந்த மாஸ் இருந்துச்சு, ஒரு வருத்தம். பாவம் விஜய் சேர்ந்துச்சு, கடைசியில கொண்டு போட்டாங்க. ஓ ரொம்ப, அதுவும் அம்மா எல்லாம் அங்கேயே நெஞ்சு புடிச்சிட்டு உட்காந்துருச்சு. அதுல விஜய் சேதுபதி வில்லனா இருக்கிறதே சூப்பரா இருந்துச்சு. மத்த ஆக்டருங்கெல்லாம் வில்லன் அப்படின்னாலே நமக்கு ஒரு இதா இருக்கும், இந்த வில்லன் அடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா விஜய் சேதுபதி வந்து வில்லனா இருந்தாலுமே அவ்வளவு சூப்பரா பண்ணிடுறான். படத்தோட ரிவ்யூ, இது ரிவ்யூவாமா? ஓகே பரவாயில்ல, இது ரிவ்யூ இல்ல, இதுவும் இல்ல, வந்து கருத்து கணிப்பு, மக்களின் கருத்து கணிப்பு. மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கு. சரி, ரெண்டு பேர்த்தோட கருத்து கணிப்பு. எல்லாரும் வந்து படத்தை பார்த்துட்டு வந்து சூப்பரா பாப்கார்ன், பாப்கார்னு சிக்கன் பப்ஸ் தான் வேற வேற லெவல் டேஸ்ட். அப்படியே படத்துக்கு போயிட்டு வர வழியில நம்ம மேகமலை தாத்தா, மேகமலை தாத்தா, மேகமலைக்கு தாத்தா பார்க்க போனோம்ல, அந்த தாத்தா இந்த பிறண்ட பழம் கதை இருக்கு பாத்தீங்களா, அந்த தாத்தா பிறண்ட பழம், பிறண்ட பழம் சாப்பிட போய் தானே வண்டி வந்து பஞ்சர் ஆச்சு. அந்த தாத்தா வீட்டுக்கு போய் தான் அவங்க இப்ப தாத்தா வந்து பேத்தியோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அப்படியேவும் தாத்தாவையும் கூட்டிட்டு படம் பார்த்துட்டு தாத்தாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா வந்துட்டு நம்ம இனிமே நினைச்சாலும் பிறந்த பழம் சாப்பிட, தாத்தா சைலண்டா இருக்காருன்னு நீங்க பாவம் நினைச்சிட கூடாது, அவர் சரியான வாயாடி. பிறந்த பழத்தை வந்து தாத்தா வந்து அங்க பாம்பெல்லாம் வந்து அடையில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதை வந்து அப்படியே வெட்டி போட்டாங்க. அதனால வந்து நம்ம இனிமே சாப்பிடுது பரவாயில்ல, வேற ஏதாச்சும் அங்க போய் வேற ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம். தலைதான் அப்படியே நம்ம அடுத்த மே பாத்தீங்களா வந்துரும், அதனால வந்து நம்மளுக்கு கவலை இல்லை, அங்க போய் சாப்பிடலாம். நம்ம அடுத்து மே மாசம் மேகமலைக்கு போறோம், தாத்தா கூட பேசுறோம், தாத்தா மாஸ்க் காட்டுறோம். எனக்கு தாத்தா, எங்க அப்பா, எங்க பாட்டி, அவங்களுக்கெல்லாம் அவங்க எல்லாம் ஒரு செட்டு. தாத்தா பாட்டி காலத்துல இருந்து எங்க தாத்தா பெரிய ஹீரோ. அத்தாவையும் வளர்த்தவர் இவர் தான். சின்ன வயசுல ஸ்கூலுக்கு கூட்டு போக சின்ன குழந்தையா இருந்தாலும் வளர்த்தவங்க. என்ன தாத்தா காலேஜ் கூட்டு போகும்போது வந்தவங்க போய் விடிய காலத்துல வெளியே போயிட்டு காமிக்கல, காலி கழுவி விட்டு திரும்பி பார்க்கல, மேல நிக்காங்க ரெண்டு பேரும். என்னடா அப்படின்னா இந்த மாதிரி காலேஜ் விட்டு ஸ்கூல் விட்டு போச்சு வந்துட்டாரு போடி காரரு ஹெட் மாஸ்டர். பிறகு போய் இந்த மாதிரி ஐயா அந்த மாதிரி எங்க அப்பா முடியாதான, எங்க அம்மா பாவப்பட்டது, அதே மாதிரி அதே மாதிரி எங்க அக்கா மட்டும்தான் வேலை செய்யும், ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்கதான் பார்த்து உதவி செய்யணும் அப்படின்னு பிறகு சரியா போய் பண்ணு கையில வேலை விழுந்து காலேஜ் சேர்த்து அங்கெல்லாம் நாங்க சின்ன வயசுல அங்கெல்லாம் இருக்கிறப்ப எல்லாம் எல்லாருமே உறவுகளை சொல்லிதான் கூப்பிடுவோம். எங்க அக்கா, எங்க அத்தை, எங்க மாமா, எங்க சித்தப்பா, எங்க பாட்டி அப்படிதான் கூப்பிடுவோம். அதனாலதான் இந்த தாத்தா எங்க தாத்தா.
சொல்லவே இல்ல எங்க தாத்தாடி அம்மா தாத்தானால எனக்கு தாத்தா என் தாத்தா அத்தா வந்து அப்பாண்டா கூப்பிடுவாங்க நம்ம அத்தா வந்து அப்பா அப்படிதான் கூப்பிடுவார் தாத்தாவ ஓகே நாம வந்து ரிவ்யூ சொல்லியாச்சு தாத்தா நீங்க சொல்லுங்க மாஸ்டர் படம் எப்படி இருந்து தாத்தா வரல இல்ல தாத்தா வரல இல்ல நான் வந்து தாத்தா நம்மள ஒரு படத்துக்கு போனோம் இமிகா லாஸ்டா இமிகா நடிகள் போன தாத்தா இங்க லாஸ்டா கோயம்புத்தூர் வந்த பையன் தாத்தா கற்பனா தியேட்டர் கலந்தல அப்புறம் நம்ம கார் வாங்கும்போது தாத்தா தான் கூட இருந்தாரு கார் அன்னைக்கு நாங்க இன்னொரு கார் வாங்கலாம் கரெக்டா வாங்கலாம் அப்படி பேசிட்டு இருந்தோம் அப்ப வந்து சரி ஊர்ல தாத்தா கூட்டிட்டு வந்துடலாம் கரெக்டா வாங்கும்போது இன்னொரு கார் வரும்போது தாத்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அன்னைக்கு வேற கார் வாங்க போறாங்களா அவங்க பேத்தி அதுக்கு அப்ப நீங்க வந்துருவீங்களா அந்த கார் வாங்க அப்ப நம்ம தாத்தா கூட்டிட்டு போயிடல நம்ம மாஸ்டர் படம் ரிவ்யூ சொல்லி முடிச்சாச்சு நம்ம தாத்தாவையும் இன்ட்ரோ பண்ணியாச்சு ஏன்னா நம்ம அடுத்து போற ஜூன் மாசம் போகும்போது தாத்தா வந்து யாரும் நீங்க கேட்க கூடாது பாத்தீங்களா அதனால தாத்தா வந்து நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சிட்டேன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் டாடா பாய் பாய் மாஸ்டர் படம் சூப்பரா இருந்துச்சு